சார், நாட்டில் ஜனநாயகம் இருக்கா இல்லையாங்கிறதெல்லாம் 2024 தேர்தலுக்கு பிறகுதான் தெரியும். என்ன அந்த அளவுக்கு ஒரு மோசமான சூழ்நிலை தமிழ்நாட்டில் இருக்கு? ஒரு ஆளுநர் இருக்க தனக்கு என்ன அதிகாரம் இருக்கு இல்லைங்கிறதே தெரிஞ்சுக்க முடியாமல் இருக்கிற போது அதிகாரம் இல்லை என்று நாங்கள் இங்கே ஆட்சியில் இருக்கக்கூடியவர் சொல்கிறோம். அந்த அட்வைஸ் ஆஃப் த கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் ஒன்லி ஹஸ் டு ஆக்ட். என்ன எங்களுடைய அட்வைஸில் தான் அவர் ஆக்ட் பண்ணணும். ஆனால் அவர் வந்து நான் ஒருத்தரை நீக்கிறேன் வைக்கிறேன்னு சொல்கிறதுக்கெல்லாம் அவருக்கு உரிமைகள் இருக்கா இல்லையாங்கிறதெல்லாம் கிடையாது. எனவே ஒரு முதலமைச்சருடைய விருப்பம் ஒருவரை அமைச்சரவையில் வைத்துக் கொள்வது வைத்துக் கொள்ளாதமே தவிர ஆளுநருடைய விருப்பம் அல்ல. அப்புறம் ஒவ்வொரு மாநிலத்தில் இருக்க ஆளுநர் ஒவ்வொருத்தரையும் நான் விலகிட்டு போகிறேன்னு சொன்னாங்கன்னா ஒவ்வொருத்தரையும் விலக்க முடியும் நீக்க முடியுமா? இது நாடு ஜனநாயக நாடா என்னன்னு தெரியல. ஆளுநருடைய சர்வாதிகார நாடா.